சும்மா ஒரு வீடியோ போனா உங்களுக்கு எல்லாருமே காமிக்கலாம் அப்படின்ற இதெல்லாம் உண்மையா ஐயா? இதெல்லாம் விடுறாங்க. எனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, உன்னை விட அதிகமா இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டுல மட்டும் எனக்கு மொத்தம் 60 லட்சம் ரசிகர்கள் இருக்காங்க. வந்து வந்து நிக்கிற வினோதனா நீங்களா? ஐயோ உங்களை சைட்டா பாத்துட்டா ஐயோ அப்படி எப்படின்ட்டு ரொம்ப என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. இங்க வச்சிருக்காத வாயில போட்டு விழுகிட்டேன், நெஞ்சுக்குள்ள போட்டுமே மறக்கவே முடியாது. வந்து ஒரு பச்சை குத்துற மாதிரி ஞாபகமா இருக்கும். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது சோஃபா ஃபுல்லா இது மாதிரி வச்சுட்டு உட்காந்து பாப்பீங்க. நான் வந்து இவ்வளவு வருஷம் டிராவல் பண்ணதுல வெளியே போன ஈவெண்ட்ஸ், அப்புறம் விஜய் டிவில செஞ்சேன் அவார்ட்ஸ், அந்த மொமெண்டோ எல்லாமே வந்து மொத்தமா எடுத்து வச்சிருக்கேன். சும்மா ஒரு வீடியோ போனா உங்களுக்கு எல்லாருமே காமிக்கலாம் அப்படின்ற ஒரு ரீசன்காக. இதெல்லாம் உண்மையா ஐயா? இதெல்லாம் விடுறாங்க. நிறைய வாங்கிருக்க. சோ இன்னைக்குதான் நானே வந்து எடுத்து பார்க்க வேண்டிய ரொம்ப ஆசையா, ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆமாமா, ரொம்ப நாள் அப்படியே அங்கேயே கடந்தது. எடுக்கிற சாக்கல தொடச்சிருச்சாரு, அது ஒரு சந்தோஷம். ஆமா, அதுக்கு எல்லாமே காரணம் நீங்க தான். ஏன்னா உங்க எல்லாருக்கும் வந்து ஒரு வீடியோவா காமிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்தால தான் எடுத்தேன். சோ எல்லாத்தையுமே தொடச்சி கிளீன் பண்ணி பக்கம் அழக வச்சிருக்கேன். திருப்பின்னு இது எல்லாத்தையுமே திருப்பி நான் எல்லாத்தையுமே சேஃப்டியா அதே எடுத்து வச்சிருவேன். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேர்தல வீட்டுக்கிட்டே மோகன் தம்பி ஒரு டான்ஸ் கிளாஸ் வச்சிருக்கா போல. அவர் டான்ஸ் கிளாஸ் வந்து இந்த லாக்டவுன் டைம்க்கு கொஞ்சம் முன்னாடி இன்வைட் பண்ணா போல. ஜெயின் போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரியே இருக்குடா, அவனும் ட்ரெஸ் போட்டா அழகா இருக்கு. இது கூட அழகா இருக்கு. நானும் ஒரு குழந்தை மாதிரி, ஜெயும் ஒரு குழந்தை மாதிரி தான். ஓகேவா? சொல்ல வர குழந்தை சரி. ஓகே, இந்த அம்மா பெரிய இது அம்முன்னு சொல்லிட்டேன். டென்ஷன் ஃபேன்ஸ் எல்லாம் வெறுப்பா வந்துருப்பாங்க. இப்ப எனக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க, ஈரோட்ல ஸ்பார்க்கிங் ஈவெண்ட் ஒரு ஈவெண்ட் இருக்கு, அங்க போயிருந்தேன். சோ அங்க கொடுத்த ஒரு மொமெண்ட் போயிட்டு. இது வந்து லாஸ்டா வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு நானும் ராஜமே போயிருந்தோம். என்ன ஈவெண்ட்? யுனிவர்சல் அச்சீவ்மெண்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஈவெண்ட், ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ற ஒரு இருக்கு. அந்த ஈவெண்ட் போய் பெர்ஃபார்ம் பண்ண போயிருந்தோம். அப்போ வந்து எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மொமெண்ட் ஞாபகமா கொடுத்தாங்க, எனக்கு ஒரு ராஜவேலுக்குமே. அதுதான் இது. இந்த அவார்டு வந்து இந்த மொமெண்ட் வந்து ஏஸ்டேஸ் கம்பெனி, அதாவது மயில் வாகனம் அப்படின்ற ஒரு சாரு இது போயிருந்தோம். எங்க குற்றாலம் போயிருந்தோம். அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐஸ் ஃபிளைட்ல வந்தா. சோ அந்த சாரி வந்து பாப்பாக்கு ஐஸ் எல்லாருக்கும் ஃபிளைட் போட்டு கூட்டு போய் ஒரு ஈவெண்ட், நியூ இயர் நைட் வந்து ஒரு ஈவெண்ட் நடத்தும். 31st நைட் எது பெருசா பாத்துருக்கா? ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், சினாரியோ 19 அண்ட் இன்டர் காலேஜ் கல்ச்சரல் ஃபெஸ்ட் கேபிஓ வினோத் இஸ்வர்யா. இது வந்து இதுல இதுல அதுதான் இந்த காலேஜ்ல போய் வாங்கினேன். அது எந்த காலேஜ்? ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இந்த காலேஜ்ல வந்து என்ன கூப்பிடுறாங்க ஒரு தடவை. எது கூப்பிட்டாங்க? எது கூப்பிட்டாங்க? எக்ஸாம் கூப்பிட்டாங்க. எது கூடுவாங்க பின்ன? சரி சரி, காலேஜ் சேர்ந்து கூப்பிடுறாங்க. சின்ன பையனா நான் இன்னும் இல்ல. நீ அப்பதான் சொல்லிட்டு இருந்திருக்க. என்ன பதில் பதில் பேசுறா? இங்க வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் போயிருந்தேன். அந்த காலேஜ்ல வந்து நான் வாங்கின மொமெண்டம். அடுத்தது இது வந்து என்ன பாட்டு?
யாஞ்சி ஏன் நெஞ்சில் வந்து வந்து நிக்கிற வேலூர் வந்து தம்பி முத்தூர் தம்பி இருக்காப்புல அவர் பேர் முத்து வேலூர்ல இருக்காப்புல வேலூர் வந்து இத பெயிண்ட் பண்ணி ஃப்ரேம் போட்டு எனக்கு வீட்டுக்கு வந்து அவார்டா வாங்கியிருக்கான். நிறைய வந்து சின்ன சின்ன அரிசியில வந்து ஆர்ட் பண்றது அந்த மண்ணுல வந்து ஆர்ட் பண்றது இதெல்லாம் பண்ணி அவன் வந்து கின்னஸ் புக்ல பேர் வாங்கியிருக்கான். அவன் தான் இது பண்ணி கொடுத்தான் வீட்டுக்கே வந்து இதை கொடுத்துட்டு போனாரு. சோ அந்த தம்பி ஞாபகமா வச்சிருக்கேன். அடுத்தது மறக்க முடியாத ஒரு மொமெண்ட், சூப்பர் அழகா இருக்கு. இது வந்து நான் குவைத் போயிருந்தேன். ஆமா, வளைகுடா வானம்பாடி கவிஞர்கள் சங்கம் குவைத். இங்க போயிருந்தேன் என்னோட ஸ்கூல்மேட்டு கவிஞான சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு அவர் என்ன ரெட் பண்ணியிருந்தாரு. நானும் ராஜாவில் ரெண்டு பேருமே போயிருந்தோம் குவைத்துக்கு. ஒரு 4 days அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்போ அது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு அழகான ஒரு ஓட்டம் எங்களுக்கு கொடுத்தாங்க. இது வந்து என்னோட பாப்பா பர்த்டே, வைமித்ரோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. அப்ப வந்து இல்ல
சாம்பியன்ஸ்க்காக பெஸ்ட் காமெடி ஷோ சாம்பியன்ஸ். வருஷம் வருஷம் காமெடி ஷோல வந்து ஒன்று நம்பர் மாதிரி எப்படியுமே அதில் வந்து சாம்பியன்ஸ் ஷோக்கு கொடுத்தாங்க. அப்போ மொத்த டீமுமே வந்து ஸ்டேஜில் நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம். எல்லாரும் பாருங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இந்த ஃபோட்டோ வந்து கிட்ட அமிச்சா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ரைட்டா. ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் இருக்கோம். ஆனால் நாங்கள் நிற்கிறதுக்கு காரணமாக டேரக்டர் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்து எங்கள் பின்னாடி தான் இருக்காங்க. நாங்கள் தான் வந்து மறைச்சிக்கிட்டு என்ஜாய் பண்ணிருக்கோம். ஸோ எங்களை ஸ்டேஜ்லேயே எங்களை ஏற்றி விட்டு எங்கள் பெர்ஃபார்மரோட பின்னாடி இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டேஜ்லையுமே அதே தான் நடந்திருக்கு. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு தேங்க்ஸ் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் இது வந்து யாரு நீங்க கண்டுபிடிங்க எல்லாருக்கும் தெரியும் நீதான் கண்டுபிடிங்கன்ற நீ நான் தான் இது என்னோட சின்ன வயசு போட்டோ. இந்த போட்டோ நல்லா பாத்துறீங்களா? இப்ப அப்படியே வந்து இங்க ஒண்ணு பாத்துருங்க ஃபர்ஸ்ட். இது ஒண்ணு இது என் பொண்ணு. இப்ப ஒரு போட்டோ பாத்தீங்களா அப்படியே இருக்கும். இப்ப அடுத்தது அப்படியே பாருங்க. என் வீட்டுல எல்லாருமே இப்ப என்ன மாதிரியே என் பொண்ணு பாத்தீங்க என்ன மாதிரியே என் பையன் என்ன பாருங்க அப்படியே அதே முகம் குட்டி கியூட்டா அப்படி இருக்கான் பாருங்க. இது வந்து கலக்க போகுது யாரு ஷோல டைட்டில் வின் பண்ணும்போது வாங்குறது என்னடா அழுக்கு படைஞ்சிருக்கேன்னு பாக்காதீங்க. இது வந்து அது மேல கலர் மட்டும் கொடுக்கணும். கொடுத்தா செம்ம போன கலர்ஃபுல் ஆயிடுவா போல. ஆனா செம்ம வீட்டு என்னோட ஃபர்ஸ்ட் அவருக்கு ஸ்டேஜ்ல அவருக்கு ஷோல ஃபர்ஸ்ட் அவார்டு வெற்றி இதுதான். இதுக்கப்புறம் தான் வந்து இவ்வளோ வருஷமா டிராவல் பண்றேன் இவ்வளோ வருஷமா ஷோஸ் பண்றேன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் பண்ண ஷோ கலக்க போதியாரு தான். ஸோ இந்த டைம்ல என்னோட டேரக்டர் தாமசன் சார் பிளஸ் என்னோட ப்ரொடியூசர் ஜெகன் சார் அப்புறம் என் கூட இருந்தவங்க இளவோ சார் அந்த டைம்ல இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப பெரிய ஒரு தேங்க்ஸ்மா. அப்புறம் என் கூட இருந்த எல்லா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு வைக்கி எல்லாருமே ரொம்ப பெரிய ஒரு நன்றி. இவங்க கூட தௌஃபிக் அண்ணா தௌஃபிக் அவங்களும் டிராவல் பண்ணாங்க. ஸோ இந்த கேட்டு வை எவ்வளோ வருஷம் ஆனது மறக்கவே முடியாது. எனக்கு கலக்க போதியானது வந்து ஒரு பச்சை குத்துற மாதிரி அந்த அளவுக்கு ஞாபகமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் விஜய் டிவியில முதல் கிஃப்ட் ஏதாவது முதல் வெற்றி தான் வினோத். சோ இது அதான் லாஸ்டா கால் பண்ண வச்சிருக்கேன். லைஃப்லயே நான் முதல் முதல்ல வாங்கின அவார்டு இதுதான். சரி ஓகே நம்ம ரெண்டு பேர் ஓகேவா. இது என்ன அவார்டுனா மோஸ்ட் ஹார்ட் வர்க்கிங் கப்புள் மிஸ்டர் மிஸ் சின்ன சின்ன வந்து சீசன் 3 ல வந்து இந்த கிடைச்ச ஒரு கொடுத்த ஒரு அவார்டு. கிஷாமே சொல்றாங்க அது தவார் கொண்ட பொசிஷன் இல்ல அந்த ஷோவே ஒரு பொசிஷன் தான். ரொம்ப பெரிய ஒரு இருப்பாங்க அங்கீகாரமா கரெக்டா மோஸ்ட் ஆரோக்கியம் கப்பல் கொடுத்தாங்க. சின்ன தெரியல இதைப் பண்ண மறக்கவே முடியாது. சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டேஜ்ல ஏறின பழக்கம் கிடையாது எதுவுமே கிடையாது. ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு கிடைச்ச ஐஷோ அப்படின்ற ஒரு அங்கீகாரம் வந்து இந்த ஷோலதான் எனக்கு கிடைச்சது. அந்த ஷோ கொடுத்த எங்க ரோஃபா மேம் உண்மையா சொல்றேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மீடியா மெஷன் டீமுக்கு ஃபுல்லாவே அந்த டைம் வந்து எனக்கு என்ன பேசணும்னு நீ வரல எனக்கு அதனால சொல்ல முடியல. சோ இந்த அவார்ட் வந்து என் லைஃப் லாங்ல நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். இது ஒண்ணு மட்டும் நான் பத்திரம் வச்சுப்பேன். நான் எடுத்து வச்சேன் நீ எடுத்து வச்சு வச்சுக்கிட்டு இது வந்து ஐஷு எனக்கு கிஃப்டா கொடுத்தது. முன்னாடி லைட் தெரிய மாட்டேது பேட்டரி போயிச்சா. ஏய் நெஞ்சுக்குள்ள போட்டு பிடிக்கும்.